ஹலோ காய்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வி ஜே பிளாக்ஸ் தமிழ். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பசிக்குதுரா? பசி காதடிக்குது, கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? டேய், வீடியோ ஆன் பண்ணணும்னா இப்பெல்லாம் பண்ணுவியாடா? சாப்பிட்டு வீடியோ எடுக்கலாம்ல, கொஞ்ச நேரம் தானே. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டு வந்துடும், அதுக்குள்ள நீங்கள் சேனல் இன்ட்ரோ பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், வாங்க. நீ என்ன இருக்குன்னு நினைக்கிற? தேல அடே, ஒண்ணுமே இல்லடா, கழுவி காய வச்சிருக்காங்க. ஓ, நீ பசிக்குதுரா? ரொம்ப ஹோட்டல் ஆச்சு போயிட்டு வந்துடுறியா? மணி 10:00 10:00 நீ 9 மணி ஹோட்டல் வந்து க்ளோஸ் ஆ, என்ன பண்ணுறது? நம்மளே எதனா செஞ்சிடலாமா? நான் செய்ய போகிறேன், வீடியோ வேறு எடுக்கணுமே, டைம் ஆகுது. நம்ம இன்ட்ரோவில் குக்கிங் போட்டுருக்கோம்ல, நம்ம குக்கிங் வீடியோ போட்டுருவோமா? நல்லா தான் இருக்குது ஐடியா, செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. உனக்கு எந்த வெரைட்டி வேணும், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன்? எனக்கு எப்படி சாப்பிடணும் போல இருக்குண்ணா, ஒரு நார்த் இந்தியன் நாஸ்தா, பாகிஸ்தான் பாஸ்தா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய, அதுமாரி எதனா சாப்பிடலாமா? பல்லையாளுதான் நீ. ஏய், என்ன சொன்ன, பாஸ்தாவா? பாஸ்தா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட. ஆமாம், இருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சிடுவோம் மாதிரியே. பாஸ்தாவில் என்ன செய்யலாம்? பாஸ்தாவில் என்ன? ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஆ, சூப்பரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம், வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம், வாங்க. நான் இங்கே பாஸ்தா ஒரு அப்ராக்ஸாக 300 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 4 கியூப் பட்டர், ஸ்ப்ரெட் சீஸ், கிரேட்டட் சீஸ், 1 லிட்டர் மில்க் வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் கார்லிக்கை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். அப்படியே சைட் பை சைடு நான் சாஸ் செய்கிறதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணிடலாம், வாங்க. நான் வந்து இந்த இப்போ வெசல் தான் எடுத்துருக்கேன், இதில் தான் நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு நான் என்னோடய பாஸ்தா 300 கிராம்ஸ் பாஸ்தாவை இதில் கொட்டிக்கிறேன். அண்ட் இது வந்து இந்த பாஸ்தா வந்து லைக் ரொம்ப அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அதை ட்ரெயின் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சால்ட் போட்டாச்சு. நம்ம இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இந்த பாஸ்தா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஓகே, இது வேகட்டும். நம்ம இப்போ சைட் பை சைடு நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம், ஒயிட் சாஸ். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகே, பேன் வந்து இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ 4 கியூப்ஸ் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்.
இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை ஆட் பண்ணி ஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டி வராமல் கலரி விட்டுருங்க. அடுத்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸுக்கு முக்கியமாக பால் தான் வந்து ரொம்ப அவசியம். ஸோ பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் ஆட் பண்ணியாச்சு, பொறுமையாக கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைனா பால் கீழே வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கிட்டே இது மாதிரி பண்ணிட்டே இருங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நம்பர் தான் பார்த்துக்கலாம். நம்ம வந்து இது நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இதில் வந்து சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 10 to 15 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் விட்டுக்கிட்டே இருந்தேன், இல்லைனா வந்து அடியில் வந்து கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது கரெக்டாக. என்ன சொல்கிறா மாதிரி இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் வந்து 300 grams வந்து பாஸ்தா எடுத்துருக்கேன், அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஐஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தாகமாக இருக்கும், அதனால குடிச்சிக்கணும். எனக்கு தாகமாக இருக்கு, நான் குடிக்க போகிறேன். கடுப்பேற்றார் மயிலாட். இப்போ வந்து பாஸ்தாவோட குக்கிங் டைம் 13 minutes தான், நம்ம வச்சு ஒரு 13 minutes ஆகிடுச்சு, அதனால் இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம இது வெந்துச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்னா, ஒன்றே ஒன்று எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக கட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அப்படி கட் ஆச்சுன்னா வந்து நம்ம பாஸ்தா வந்து பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம ஊற்றின 1 liter பாலும் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்ப்ரெட் சீஸே ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் சீஸ் மாவு 1 spoon இருந்தால் போதும். நானும் 1 spoon ஸ்ப்ரெட் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நம்ம வந்து சீஸ் போட்டோடனே இன்னும் நல்லா திக்காகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம பெப்பரையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப காரமாக இருந்தாலும் நான் வந்து ஒரு 1/2 spoon ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த பெப்பர் வந்து கட்டி சேராமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இப்போது ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஓகே, நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம சிக்கனோட மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். வாங்க, நான் அதுக்கு வந்து இந்த பேன் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 4 tablespoons ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம இப்போ கார்லிக் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த டைமில் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி போட்டுருங்க. நம்ம சிக்கன் நல்லா பாயில் ஆகட்டும்.
இப்போ நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக வந்து மஷ்ரூம்ஸ் அப்படின்னா ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறதுனால நான் வரும் கேப்சிகம் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம போட்ட சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் மிளகா தூள்லாம் போட்டுறாதீங்க. நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வதங்கட்டும் நல்லா. நான் நீங்கள் கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டுருக்கோம்னா கேப்சிகம் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது ஓவர் குக் ஆகிடும். இப்போ நம்ம கேப்சிகம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சதி வேலை காட்டுது இந்த பாஸ்தா. ஆட் பண்ண உடனே நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆஃப் பண்ணி இதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சும்மா கலந்தால் போதும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தாவை எடுத்து ஒயிட் சாஸ் பாத்திரத்தில் ஊற்றுற போகிற சாஸை எடுத்து நம்ம ஊற்றியாச்சு. செம்ம க்ரீமியாக இருக்கும் இது. நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒயிட் சாஸ் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டடா, நம்மளோட ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஐயோ கூப்பிட்றானே கூப்பிட்றானே. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம க்ரீமியாக ஜூஸியாக இருக்குது. க்ரீமியாக இருக்குது, நல்லா. செம்ம பசியில் வேறு இருந்தேன், எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு. என் கை பக்குவம் அப்படி. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம விஜே வ்ளாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.